அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோடைய தலைப்பு போரிஃபெரா துளை உடலிகள் அஃப்லெசன் விலங்குலகம். இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அனைத்தையும் பார்த்தோம்னு சொன்னாக்கா உடல் முழுவதும் துளைகள் இருக்கிற காரணத்தினால இதை துளை உடலிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னாக்கா கடற்பஞ்சுகள் என்று அழைக்கலாம். ஸோ இந்த விலங்குகள் அனைத்துமே நீரில் வாழக்கூடிய விலங்கினங்கள் தான். நீர்னு சொல்லும் பொழுது பெரும்பான்மையான விலங்கினங்கள் கடல் நீரிலும் சில விலங்குகள் நன்னீரிலும் வாழக்கூடிய விலங்குகளாக இருக்கின்றன. சொல்லக்கூடிய கடற்பஞ்சுகள் எளிய வகை விலங்கினங்கள் ஆகும். பல செல் உயிரிகளான இவை ஓரிடத்தில் ஒட்டி வாழ்பவை. ஸோ கடல் நீர் மட்டத்தின் கீழே அது ஒட்டி காணப்படக்கூடிய விலங்கினங்களாகும். செல் அளவிலான அமைப்பை உடையவை, எனினும் இவற்றில் செல்கள் தளர்வாகவே இணைந்துள்ளன. தேர் மேட் பை மெனி செல்ஸ், நிறைய செல்கள் இருந்தாலும் அந்த செல்களானது தளர்வான அமைப்பாக தான் இருக்கு. இவ்விலங்குகளில் உடல் சமச்சீரற்று காணப்படும். சமச்சீர் என்றால் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த விலங்கினத்தை எந்த ஆங்கிளில் டிவைட் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மால் இரு சம பகுதிகளாக பிரிக்க முடியாது. அவ்வாறு இருக்கக்கூடிய தன்மையை தான் சமச்சீரற்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்பாஞ்சஸ் அண்ட் கடல் பஞ்சுகள் சமச்சீரற்ற விலங்குகளாகும். இந்த கடற்பஞ்சுகளுடைய ஒரு சிறப்பு பண்பு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, நீரோட்ட மண்டலமான கால்வாய் மண்டலம் தான். ஸோ இது இந்த ஸ்பாஞ்சஸுக்கே உரிய ஒரு சிறப்பு பண்பாகும். ஒரு கடற்பஞ்சினுடைய நீள்வெட்டு தோற்றம் இங்கே இருக்கு. இந்த கடற்பஞ்சில் பார்த்தோம்னு சொன்னாக்கா உடல் முழுவதும் பார்த்தோம்னு சொன்னாக்கா சிறிய துளைகள் காணப்படும். இந்த சிறிய துளைகளுக்கு பெயர் தான் ஆஸ்டியா. நடு மைய பகுதியில் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு குழி இருக்கும். அந்த குழிக்கு பெயர் ஸ்பாஞ்சோசீல். வெளிப்புறமாக ஒரு துளையானது காணப்படும், இதுக்கு பெயர் ஆஸ்குலம். ஸோ கடல் நீரானது ஆஸ்டியா வழியாக உள்ள நுழைஞ்சி ஸ்பாஞ்சோசீல் உள்ள நிரப்பி ஸ்பாஞ்சோசிலிருந்து ஆஸ்குலம் வழியாக வெளியேற்றப்படும். ஸோ இந்த பாதை வழியாக வரும்பொழுது உணவுப் பொருட்கள், ஆக்சிஜன் மற்றும் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் இது முக்கியமான ஒரு பண்பாக கருதப்படுகிறது. ஸோ நீரோட்ட மண்டலமான கால்வாய் மண்டலம் இவ்வுயிரிகளின் சிறப்பு பண்பாகும். ஆஸ்டியா எனப்படும் துளை வழியாக வெளிப்புற நீர் உடலினில் நுழைந்து ஸ்பாஞ்சோசீல் என்னும் மையக்கோழியை அடைகிறது. பின் அங்கிருந்து ஆஸ்குலம் வழியாக வெளியேற்றப்படுகிறது. உணவூட்டம், சுற்றோட்டம், சுவாசம் மற்றும் கழிவு நீக்கம் ஆகிய அனைத்து செயல்களும் இந்நீரோட்டம் பயன்படுகிறது. கொயனோசைட்டுகள் அல்லது கழுத்துப்பட்டை செல்கள் எனப்படும் சிறப்பு தன்மை கொண்ட கசையிழை செல்கள் ஸ்பாஞ்சோசீல் மற்றும் கால்வாய் பகுதிகளில் பரவி காணப்படுகிறது. ஸோ இந்த கொயனோசைட்ஸும் ஒரு பிறான் சொல்லக்கூடிய துளை உடலிகளுக்கே உரிய ஒரு சிறப்பு பண்பாகும். ஸோ ஒவ்வொரு கொயனோசைட்லையும் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு செல், அதுக்கடுத்து இங்கே காலர் செல்ஸ் மற்றும் ஒரு கசையிழையானது காணப்படுகிறது. ஸோ இந்த ஃப்ளாஜெல்லாம் சொல்லக்கூடிய கசையிழையுடைய இயக்கத்தினால தான் டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லக்கூடிய கடத்துதல் பணியானது நடைபெறுகிறது. என்ன கடத்துதல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, உணவுப் பொருட்கள், கழிவுப் பொருட்கள் மற்றும் வாயு, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த கொயனோசைட்டினுடைய மிக முக்கியமான பணி. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, அந்த ஸ்பாஞ்சோசீல் பகுதிகளிலும் கால்வாய் பகுதிகளிலும் காணப்படுகிறது. அதுக்கடுத்து கால்சியம் மற்றும் சிலிக்கான் முட்களாலோ அல்லது ஸ்பாஞ்சினாலோ அல்லது இரண்டும் கலந்துவான சட்டகம் உடலுக்கு ஒரு துணையாக உள்ளது. ஸோ இங்கே சில ஸ்பிக்யூல்ஸ் காமிச்சிருக்காங்க. தி ஸ்பிக்யூல்ஸ் ஆர் மேட் பை இதர் கால்சியம் ஆர் சிலிக்கான். ஸோ இது இருக்கிறதுனால உடலுக்கு உறுதுணை அளிக்கிறது. அதுக்கடுத்து செல் உள் மற்றும் ஹோலோசோய்க்கு உணவூட்ட முறை காணப்படுகிறது. இந்த ஆர்கானிசம்ஸ் திடமான உணவுகளை உட்கொள்றதுனால ஹோலோசோய்க் மற்றும் டைஜஷன் செல் உள்ள நடக்கிறதுனால செல் உள் மற்றும் ஹோலோசோய் உணவூட்ட முறை காணப்படுகிறது. கடற்பஞ்சுகள் இரு பாலினன்னு சொன்னாக்கா ஒரு உயிரினத்திலேயே ஆண் இனப்பெருக்க உறுப்புகளான விந்தகமும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளான அண்டகமும் காணப்படுகிறது. அது ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லலாம். இனச்செல்கள் ஒரே உயிரிலிருந்து தோன்றும். ஸோ இந்த உயிரினங்களை பார்த்தோம்னு சொன்னாக்கா இரண்டு விதமான இனப்பெருக்கமும் பார்க்கலாம். ஒன்று பாலில்லா இனப்பெருக்கமும், இரண்டாவது பால்முறை இனப்பெருக்கமும் காணலாம். ஸோ பாலில்லா இனப்பெருக்க முறைகள் மொட்டு விடுதல் மற்றும் ஜெமியூல் வழியாகவும், இனச்செல்கள் உருவாக்கும் முறை பாலினப்பெருக்க முறை மூலமாகவும் நடைபெறுகிறது. இனச்செல்கள் மூலம் பாலினப்பெருக்க முறை வழியாக இனப்பெருக்கம் செய்தால் அங்கே நம்ம லார்வாக்களை பார்க்கலாம். லார்வாக்கள்னு சொல்லக்கூடியது பாரன்கைமுலா மற்றும் ஆம்பிபிளாஸ்டுலா என்ற இரண்டு வகை லார்வாக்கள் கொண்ட மறைமுக கரு வளர்ச்சி நடைபெறுகிறது இந்த ஸ்பாஞ்சஸில். ஸோ இங்கே ரெண்டு லார்வா காமிச்சிருக்காங்க, பாரன்கைமுலா மற்றும் ஆம்பி பிளாஸ்டுலா லார்வா. ஸோ இந்த ரெண்டு லார்வாவும் இந்த கடற்பஞ்சுகளுக்கே உரிய ஒரு சிறப்பு பண்பு வாய்ந்த அந்த லார்வாக்களாக கருதப்படுகிறது.
ஒரு நாலு எடுத்துக்காட்டுகள் இந்த கடற்பஞ்சுகளுக்கு கொடுத்துருக்கு. ஒன்று சைக்கான், அதுக்கு காமன் பெயர் ஸ்கைஃபா, இங்கே இருக்கு. ரெண்டாவது ஸ்பாஞ்சில்லான்னு சொல்லக்கூடிய நன்னீர் கடற்பஞ்சு. மூன்றாவது யூ ஸ்பாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குளியல் கடற்பஞ்சு. நான்காவது யூப்ளக்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய வீனஸ் பூக்கூடை. ஸோ இத்துடன் தொகுதி துளை உடலிகள் முடிவு வருகிறது. அடுத்த தொகுதியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.